வணக்கம். ஹிஜாயுவில் பணம் போட்டு அந்த பணம் அவங்களுக்கு கிடைக்காம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கிற அந்த நண்பர்களுக்காக சில ஆடியோ கிளிப்பிங்ஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க அப்படின்னு நம்மளாம் பேசிட்டு இருந்தோம். சரி, எனக்கு ஒன்று தோணுச்சுங்க, நான் சில விபிடியும் சில பிஎம்க்கெலாம் பேசுகிறேன். சரி, ஓகே, நல்லா தான் இருக்குது, இந்த மாதிரி போனாலும் பரவாயில்லன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி என்னோட ஐடியா சொல்கிறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா சொல்லுங்கள், எல்லோரும் சேர்ந்து நம்ம இந்த ஐடியா ஓகே அப்படின்னா. ரவி சார் தான் வந்து என்ன தான் ஃபஸ்ட்டு இருக்காரு. ஸோ ரவி சந்தன் சார் தான் முன்னின்று என்னென்ன ஒரு நான் வழி நடத்தி சொல்லணும். இல்லை இப்போ என்ன சஜஷன்னாங்க, இப்போ நம்ம எல்லாருமே அவங்க நம்ம ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, நம்மளும் காரியப்பட்டியில் எல்லாருமே நம்ம போராட்டம் பண்ணோம், இப்போல்லாம் திரும்பி வந்து அனுப்புகிறாங்க. அது இல்லாம நம்மளும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, டீமை சமாளிக்கிறது, ஒரு ஒருத்தருக்குமே வந்து அடிமட்டல இன்வெஸ்டர் தவிர மிச்சம் எல்லாருமே இப்போ வந்து கஷ்டத்துல இருக்கும். நம்ம என்ன சம்பாதிச்சோம் எல்லாம் இருந்தாலுமே இப்போ எல்லாம் கடன்ல போய் தான் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கு, எப்படியாவது இந்த காசை நம்ம திருப்பி வாங்கிடணும், நம்ம டீமுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எல்லாமே நம்ம போயிட்டு இருக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தனித்தனியா டீம் டீமா பார்க்கும் போதுங்க, இப்போ என் டீம்னு எடுத்தனா நான் செட்டில்மெண்ட்னா தனியா வந்து கணக்கு எடுத்தாவே ஒரு அமௌண்ட் லட்சக்கணக்கில் போகுது. இப்போ மற்ற டீமுக்கெல்லாம் எல்லாமே அந்த மாதிரி தாங்க இருக்கு. ஸோ இப்போ நான் இதில் என்ன நினைச்சேன், சஜஷன் நினைச்சேன் அப்படின்னா, சிம்பிளுங்க, நம்ம இந்த காடியாப்பட்டி கேகேபிடி ட்ரஸ்ட் ஓபன் பண்ணும் போது எங்க டீம் எல்லாம் வந்து பிஎம் வந்து இவ்வளவு கொடுங்க, பிஎம் வந்து இவ்வளவு கொடுங்க, விபி இவ்வளவு கொடுங்க ட்ரஸ்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு கான்செப்ட், அதே தாங்க இப்ப நான் யோசிச்சு வச்சிருக்கேன். சோ இப்ப நம்ம அபிஷியல் பிஎம் இருந்து இவிபின்னு பாத்தீங்கன்னாவே நமக்கு அந்த ஸ்லைட்ல ஒரு லிஸ்ட் போட்டு காட்டுவாங்க, இவ்வளவு பேரு இவ்வளவு பேரு இவ்வளவு பேருன்ட்டு. சோ இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ரவி சார் கூட இது ஓகேனா அவரே ஒரு பிளான் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பிஎம்னா நீங்க கொஞ்சம் முடிஞ்சா இவ்வளவு கொடுங்க, பிஎம் நீங்க இவ்வளவு கொடுங்க, விபி சீனியர் விபி இவிபி எல்லாம் இவ்வளவு கொடுங்கன்னு சேர்ந்தா ஒரு அமௌண்ட் கலெக்ட் ஆகுங்க. அந்த கலெக்ட் ஆகிற அமௌண்ட்டை வச்சு 2022 லாபத்துல இல்ல, லாஸ்ட் 6 இப்ப அவங்க மட்டும் தாங்க நமக்கு, ஐ மீன் நம்மளுக்கு நம்மளை நம்பி பாவம், நம்ம நம்ம கம்பெனி நம்பணும், அவங்க நம்மளை நம்பினாங்க, நம்பி வாங்க இப்ப வந்து ஏமாந்து நிக்கிறாங்க. நம்மளும் போராடுறோம், அவங்களும் போராடுறாங்க, எல்லாருமே சேர்ந்து இது பண்றோம். ஏன்னா நம்மளை சம்பாரிச்சா அவங்க சுத்தமா நம்ம அம்மா லாபத்துல இல்ல, அதாவது இவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் கடன் தான். டீமுக்கு இந்த 3 பேமெண்ட் கொடுக்கணும், செட்டில்மெண்ட் பண்ணணும், அப்படி இப்படி நம்ம எல்லாருமே கடனாளியில் தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம கடனாளியாகவும் இருந்து நம்ம டீமை நம்ம தனியாக போய் செட்டில் பண்ணுறதுக்கு என்ன கடன் வாங்கினா எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா எல்லாரும் உடஞ்சி போய் உட்காந்துருக்கோம், இப்படி ஒரு நிலைமை நினைக்கும் நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இந்த டைமில் நம்ம திருப்பி அந்த காடியாப்படி ட்ரஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்ச ஒரு டீம்லேயும் பிஎம்னா இவ்வளோ கொடுங்கன்னு ஆரம்பிச்ச இனிஷியேட்டிவை இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணலாமா எனக்கு தோணுச்சு. ஏன்னா 2-4 பேசினா நல்ல ஐடியாவாக தான் இருக்குன்னாங்க. சரி, குரூப்பில் போட்டு அது ஓகேனா கூட நம்ம ரவி சார் தான் முன்னே அதை ஆரம்பிச்சு விட்டார்னா நல்லா இருக்கும். ஸோ பிஎம்க்கு இவ்வளோ அது சார் ஒரு மீட்டிங் செட் பண்ணால் கூட விபியில இருந்து நம்ம இவிபி வரைக்கும் நம்ம எல்லாம் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு கூட பேசி ரவி சார் சொல்ற அமௌண்ட் சப்போ ஒரு பிஎம்னா நான் இவ்வளோ கொடுப்பா, ஒரு பிஎம்னா நான் இவ்வளோ கொடுப்பா, எல்லாம் செட் இது பண்ண அமௌண்ட் வந்தால் 2022 6 கை காசு போட்டு நம்ம டாப்அப்பே உள்ளப்பயோ அந்த ஐடியெலாம் இல்லாமல் அவங்களுக்கே தெரியும் யார் யார் அந்த டீம் அவங்களுக்கு தெரியும் யார் கை காசு போட்டிருப்பா அப்படின்னு அந்த லிஸ்ட்டை மட்டும் எடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு செட்டில் பண்ணிட்டாவே நம்ம எல்லாருக்குமே பாரம் குறையுங்க. இப்போ நான் தனியாக போய் இப்போ நீங்கள் தனியாக போய் இன்னொரு போர்டு மெம்பர் வந்து தனியாக அவர் கை காசை போட்டு இல்லை நிலத்தை விற்று ஏதோ ஒரு எல்லாருக்கும் ஒரு பிளான் இருக்கும் டீமை செட்டில் பண்ண, அப்படி போன்றதோட நம்ம எல்லாம் சேர்ந்துட்டா நம்ம எல்லாருக்குமே பேர்டன் குறையும். ஒவ்வொரு டீமா எல்லாம் சேர்ந்து கொடுக்கும் போது இப்ப ஒரு ஒரு 6000 பேர் நம்ம இருக்கோம், ஆளுக்கு ஒரு 10000 கூட ஒரு 6 வருது. சும்மா எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இது நம்ம ஒரு அமௌண்ட் செட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து வந்தா 2022 இந்த லாபத்தை இல்லாதவங்க நம்ம கொடுத்துட்டா அவங்களும் ஓகே, அவங்களுக்கும் ஒரு நம்ம எல்லாம் சேர்ந்து செஞ்சோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். பிளஸ் நம்ம போராடுறது இன்னும் கண்டினியூ பண்ண போறோம், அதுக்கு இன்னும் அவங்க வந்து உத்வேகமா வருவாங்க. இப்ப எல்லாரும் கஷ்டத்துல போராடுறாங்க, என்னடா நம்ம காசு வரல காசு வரல, நமக்காக நம்ம கம்பெனி எம்டி சேர்மன் கைவிட்டாலும் நம்மளோட நம்பி இவங்களை நம்பி தான் வந்திருக்கோம், இவங்க நம்ம கை இல்லை எல்லாரும் சேர்ந்து நம்ம அவங்க கூட சேர்ந்து போன நிறைய நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நாளைக்கு அது நம்ம எப்படினாலும் வந்து நமக்கு அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ இதுதான் நான் நினைச்சு சில பேர்கிட்ட சொன்னது, இது இது எல்லாருக்கும் யாருக்கா பிடிச்சிருந்தது. சரி ஓகே அப்படின்னா சொல்லுங்க, அதுக்கேத்த மாதிரி அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம ரவி சார்கிட்ட அடுத்தது போவோம். ரவி சார் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து விபி அண்ட் இவிபி மட்டும் வாங்க, இந்த மாதிரி நம்ம பேசுவோம், யார் யார் எவ்வளவு அமௌண்ட் போட முடியும்னு சொல்லுங்க. இப்போ ஒருத்தருக்குனா கூட ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலாம், அது அவர் அமௌண்ட் செட் பண்ணாரு, யார்ட்ட ஒருத்தர்னா கூட நம்ம இன்டர்னலாக ஹெல்ப் பண்ணிட்டு அந்த 6 லாபத்துல இல்லாத மக்களை நம்மளை நம்பி வந்து நம்ம கம்பெனி நம்பி நம்மளை மந்தி வாங்கல செட்டில் பண்ணிட்டு இந்த போராட்டமும் தொடர்ந்தா நமக்கும் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்மளும் வந்து சேர்ந்து போராடலாம். இன்னும் ஒன்று சார், இது முக்கியமா தனித்தனியா போகும்போது எல்லாருக்கும் இப்ப கஷ்டம், அதேதான் முன்னாடி சொன்ன திருப்பி, தனித்தனியா ஒரு ஒருத்தரா செட்டில்மெண்ட் அவன் டீமுக்குன்னு பண்ணும்போது எல்லாருக்குமே இப்ப அந்த காசு இருக்காது. நம்ம எல்லாம் இப்ப நம்பி வந்து கடனாளியா இருக்கும், எல்லாருக்கும் அதே அவஸ்து தான். சேர்ந்து போகும்போது நமக்கும் லாபம்,
இப்ப நான் ஒரு 10 லட்சம் பண்ணிடத்துல ஒரு 50,000 கொடுனா அவன் அதை கொடுத்துட்டு போயிடுவான். அது அவனுக்கும் லாபம், பிளஸ் நம்ம டீமையும் வந்து நம்மளை நம்பி வந்த டீமையும் நம்ம வந்து அசர் நீ இவ்வளவு இந்தப்பா நீ இவ்வளவு பே அவுட் வாங்கியிருக்கேன் எங்களால் இவ்வளவுதான்ப்பா கொடுக்கணும், சேர்ந்தாப்பா எங்க கைக்கு பாஸ் கொண்டு கொடுக்குறோம், கம்பெனி எங்களை ஏமாத்திருச்சு, இருந்தாலும் நீங்க எங்களை நம்பி வந்ததுனால நாங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், அவன் நம்ம வாழ்த்திட்டும் போவான், அதே மாதிரி அவங்களுக்கும் சந்தோஷம், நீ 1 லட்சம் போட்டிருக்கப்பா 30,000 வாங்கியிருக்கேன், இந்த பேலன்ஸ் 70,000ப்பா நாங்களாம் சேர்ந்து உங்களுக்காக எங்களை நம்பி வந்தீங்க, நாங்க திருப்பி போராடுறோம் உங்களுக்காகவே, திருப்பி உள்ள இறங்கி தான் போராட போறோம், அதுக்கு போகும்போது நமக்கு தீர்வு உள்ள இருக்க தான் போறோம், ஆனா இப்பத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும், நீங்க எங்களுக்கு சேர்ந்து வந்து போராடுங்க, உங்களுக்காக நான் செய்யறோம்னு சொன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சுங்க. இது ஒரு சஜஷன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாம் சொல்லுங்க, நம்ம அதுக்கப்புறம் ரவி சார் வந்து ஸ்டார்ட் பண்ணட்டும், நம்ம எல்லாம் சேர்ந்து இப்ப பேசி கூட நம்ம டீம்கிட்ட சொல்லி அமௌண்ட்டை போட்டு கொடுத்துடலாம், அதுக்கு என்ன ப்ராசஸ் என்ன அந்த ப்ராசஸ் எப்படி போகும்லாம் தெரியலங்க, இல்லை இவ்வளோ அமௌண்ட்டா அது ஏதாவது யார்ட்டையாவது பேசணுமா, இங்கே இவ்வளோ பெரிய அமௌண்ட் எங்க இருந்து கொடு அந்த மாதிரி இல்லைங்க, இது ஒரு ஜஸ்ட் ஒரு தாட் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பேர்த்த பேசினாலே விபிபிஎம்கிட்ட பரவாயில்லங்க நல்ல தாட்டா இருக்கு அப்படின்னாங்க. சரி நம்மளே மைண்ட்ல வச்சுட்டு ஒருத்த ஒருத்தரா போய் போர்ட் மெம்பர்ஸ்க்கோ எல்லாருக்கும் வரத்துக்குள்ள ஒரு ஆடியோ போட்டிருக்கேன், ஆடியோ போட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சேன், போட்டிருக்கீங்க, உங்களுக்கு தோணுச்சு நல்லா இருக்கு பிரச்சனை இல்லை பண்ணலாம்னா சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா இதை ஆரம்பிச்சா ஆரம்பிச்சு இதெல்லாம் பேசினா 1 மாசத்துல நம்ம ஒரு டேட் மக்களுக்கு சொல்லிட்டா கூட நம்ம எல்லாம் முடிவு பண்ணி ஓகேன்னு இந்த சஜஷன் நல்லா இருந்துச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு லிஸ்ட் ரெடி பண்ணா கூட மக்களுக்கு சொல்லிடலாம், இந்த மாதிரி பண்ணியிருக்கோங்க இந்த டேட்ல வந்து நீங்க இந்த டேட்ல இங்க வந்து கூட நீங்க வாங்கிக்கோங்க, இல்ல ஆன்லைனோ ஏதோ ஒன்று பண்ணலாம் சார். ஸோ இதுதான் என்னோட சஜஷன், பிடிச்சிருந்துச்சு என்ன ஓகே பிடிக்கிறது, இப்ப பிடிக்கிறது முக்கியம் இல்ல, இது நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு பண்ணலாம், நம்ம எல்லாருக்கும் பேர்டனும் குறையும், அவங்க தனித்தனியா செலவு பண்ண சேர்ந்து எல்லாம் பண்ணா டீமை கொடுத்துடலான்ற எல்லாருக்கும் தாட் நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து ரவி சார் எடுத்துட்டு போய் அவர் இனிஷியேட் எடுத்தாருன்னா நம்ம எல்லாம் பேசி எப்படி என்னன்னு முடிவு பண்ணலாங்க. நன்றி சார். முதல்ல நீங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 21 பேரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். யார் சொன்ன சார் கம்ப்ளைண்ட் வாங்கறது இல்லைன்னு, வாங்கலைன்னா பக்காவா ரெடி பண்ணி நாங்க இதுக்கு உண்டானது இந்த ஏதோ பேல வந்து பண்ணீங்கன்னா எம்பே ஏதோ சொல்லுங்க பிஎம்பி அந்த மாதிரி போட்டுட்டு இவ்வளவு அமௌண்ட் மக்கள்கிட்ட இருந்து இவ்வளவு கலெக்ஷன் என்னாச்சு இவ்வளவு கலெக்ஷன் பண்றாங்க லிஸ்ட் எடுத்து 21 டைரக்டர்ஸும் கம்ப்ளைண்ட, நீங்க 21 பேரும் கம்ப்ளைண்ட் எழுதிங்க நான் வாங்க வைக்கிறேன், நான் கொண்டு போய் வந்து வாங்க வைக்கிறேன், யூஓடபிள்யூஎஸ் நான் கொடுக்குறேன் சார், நீங்க 21 பேரும் மொத்தம் கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி கொண்டு வாங்க சரிங்களா, கமிஷனர் ஆஃபீஸுக்கு ஒன்று, சிஎம்க்கு ஒன்று, டெப்டி கமிஷனர் யூஓடபிள்யூ, இந்த 4 பேருக்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணுங்க, உங்கள்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை அப்படின்லாம் சொன்னால் இருக்கல ஒரு ஆஃபீஸ் போட்டீங்க, அந்த ஆஃபீஸில் ஏதோ ஒரு மீட்டிங்லாம் வச்சுருப்பீங்க, நீங்களாம் இருந்திருப்பீங்க, இவங்க இப்படி தான் வாய் வழியாக தான் வாங்கினாங்க, என்ன உண்மையோ அதை எழுதி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவங்க வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, பணமாக தான் மக்கள்கிட்ட வாங்கணும், அதுக்கெல்லாம் ஆன்லைனில் அந்த இது இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தையும் ஒரு இது இருக்கு ப்ரூஃப் இருக்கு, முதல்ல 21 டைரக்டர்ஸும் கம்ப்ளைண்ட் கொடுங்க சார் அவங்க பேரில், ஏன்னா எங்களுக்கு வந்து சவுந்தரராஜனையும் இல்லை வந்து அலெக்சாண்டரே தெரியாது எங்களுக்கு யாருக்குமே சரியா, அவங்ககிட்ட நேரடியாக நாங்கள் பணம் கொடுக்கல, 21 டைரக்டர்ஸ்கிட்ட நம்ம வந்து நம்பி தான் கொடுத்துருக்கோம், அதனால 21 டைரக்டர்ஸும் கம்ப்ளைண்ட் கொடுங்க, மற்ற விபிஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, பிரான்ச் மேனேஜர்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, தனித்தனி கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள், அப்புறம் ப்ரூஃப் இல்லைன்னு உட்காந்துட்டு சும்மா வந்து நாளைக்கு ஒரு போராட்டத்தை நடத்தினா யார் சார் பதில் சொல்கிறது, என்ன ப்ரூஃப்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ப்ரூஃப் இல்லாமலாம் வாங்க முடியாது, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க இவங்ககிட்ட இது பண்ணீங்க, கண்டிப்பாக ஒரு சிபிஐயோ மற்றவங்க என்கொயரி பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் அலெக்சாண்டருக்கும் சவுந்தரராஜனுக்கும் லிங்க் இருந்தால் பணம் கொடுத்தீங்கன்ற உண்மை வரும், நீங்கள் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, 21 பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க சார், நீங்கள் பேசுறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் எல்லாமே உண்மையான ஒன்று, ஆனால் நம்ம சும்மா வந்து அதுக்குண்டான ஒரு நடவடிக்கை எடுக்காமல் சும்மா நம்ம போராட்டம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா பண்ண வேண்டியதுதான், இவங்களை பிடிக்கிறதா சார், நம்ம பிடிக்க முடியுமா, போலீஸ் தான் பிடிக்கணும், முதலமைச்சர் தான் இதுக்கு முன்னின்று அவங்க வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்கள பிடிச்சு கொண்டு வரணும், அதுக்குண்டான வேலையை தயவு செஞ்சு பாருங்க, அதுதான் சார் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், நீங்க செய்யறதெல்லாம் நான் வந்து எதுவுமே தவறும் சொல்ல, முதல்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க, 21 டைரக்டர்ஸும் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, வாங்க மாட்டாங்கன்னா என்னை கூப்பிடுங்க நான் வரேன், 21 பேரும் ஒன்றா வாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம், நான் வாங்க வைக்கிறேன், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எஃப்ஐஆர் எல்லாமே நான் போட்டு கையில் வாங்கி தரேன், வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளது 3rd or 4th place இருக்குது ஓப்பன் பண்ணாவே சரியா, இந்த விவிங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கிட்டத்தட்ட நம்மள இருக்க எல்லாருமே இதை பார்க்கறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா நம்மளது டாப்பில் வந்து நிற்கும் புரியுதுங்களா, இந்த வீடியோவை பேருக்காவது ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிக்கிட்டே இருங்க,
ஒன்ஸ் ஒரு வாட்டி ரிவ்யூ பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக விட்டுறாதீங்க. எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் சொல்லுங்கள், அதை ஓப்பன் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ண 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 அது ட்ரெண்டிங் ஆகி மேலே வரும், புரியுதுங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் வந்து ஃபஸ்ட்டில் நிற்கும். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவும் விஸ் இங்கிலாண்டோட மேட்ச் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிது. ஆனால் இன்றைக்கி நம்மளது தான் ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கணும்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து இதை பண்ண 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 அது டாப்பில் வந்து நிற்கும், புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயத்தை டாப்பில் எடுத்துகிட்டு வரணும்னா நம்ம தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வியூ பண்ணுங்கள், எல்லாருமே அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிங்க பண்ண 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 ஒன்ஸு நீங்கள் அதை வியூ பண்ணால் கூட போதும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஒன்ஸு வியூ பண்ண ஆரம்பித்தாலே ஏன் இதுக்கு எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வரும். சீக்கிரமாக அதை வந்து எல்லாருமே வியூ பண்ணுங்கள். வியூ பண்ண 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 இன்க்ரீஸ் ஆகும், அது ட்ரெண்டிங் ஆகி மேலே டாப்பில் வரும். குயிக்காக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அட்டாச் பண்ணியிருக்க ஆடியோ கிளிப்பிங்ஸ் உங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது இருந்தாலும் சீக்கிரமாக எடுங்க. நேரம் நீங்கள் கடத்த கடத்த எல்லாமே காம்ப்ளிகேட் ஆகிட்டு தான் போகும். முடிஞ்ச அளவுக்கு கேஸ் கோர்ட் கேஸுன்னு போகாமல் இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ண முடியும்னாக்கா இருக்கிற மற்ற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வச்சு பண்ண முடியும்னா நீங்கள் சுமூகமாக சால்வ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அதில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வாங்குறதுக்கு என்ன வழின்றதை எல்லோரும் ஒத்துமையாக செயல்பட்டு வாங்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ண முடியும்னாக்கா அதை காலத்தாழ்த்தப்படுத்தாமல் சீக்கிரமாக ஏதாவது பண்ணி வாங்க பாருங்கள். தேங்க்யூ.